தம்மடிக்க முடியுமா? முடியும், தம்மடிக்க முடியும். ஆனா இப்ப பாவம் ஆடுகை செஞ்சு ஒரு தம்மடிச்சாம் பாருங்க, கை நடுக்கும் பாருங்க. அந்த தம்மல்ல இது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஆளுகையிலிருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. அதனால உங்களுக்கு பாவத்தை மறந்து அதான் மேட்ரு. பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்துவினி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இம்மார்டாலிட்டி, ஞானஸ்தானம் பெற்றவனுக்கு இம்மார்டாலிட்டி இருக்கு. அதை பற்றி பைபிள் மரணம் இனி அவனை அவரை ஆண்டு கொள்வது இல்லை. வீட்டில் போய் நீங்கள் அதெல்லாம் தியானிங்க. அவர் மரித்தது பாவத்துக்கென்று, ஒரே தரம் மரித்தார். யார் பாவத்துக்கென்று? என்ன போடவே இல்லை, அப்புறம் அவர் பாவத்துக்கு தான் மரித்தாரு. சத்தியமாக அவர் பாவம் செய்யலை. அப்போ யார் பாவத்துக்கு தான் மரிச்சிருக்கிறாரு? என் பாவத்துக்கு நம்ம அவர் நாம் பிழை அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறார். அடுத்த வருஷம் வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். முக்கியமானது இங்க இருக்கு, அண்டர்ஸ்டாண்டிங் இங்க இருக்கு, புரிஞ்சுக்காங்க. ஞானஸ்தானம் பெற்றாலும் இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த மரணத்தின் வல்லமை உங்கள்ட்ட வேலை பார்க்கும். செத்தவன் எப்படி பாவத்தில் விடுதலையாயிருக்கானோ அப்படி நீயும் விடுதலையாக முடியும். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ புரிந்து கொள்வாயானால், நான் மரித்தவன் என்பதை அறிந்து கொள்வாயானால், மரணத்தின் சாயல் என் மீது இருக்கிறது என்று புரிந்து கொள்வாயானால், பாவத்தின் மீது இருக்கிற பற்றும் ஆசையும் விருப்பமும் உன்னை விட்டு 100% விடுதலையாகப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். அண்டர்லைன் த வேர்ட், முக்கியமான வார்த்தை. நீங்கள் என்ன வேண்டும்? நான் செத்தவன், நான் செத்தவன், என்ன பாவம் டாமினேட் பண்ண, இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்னை எல்லாரும் சேர்ந்து என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது அப்படி. நீங்கள் வந்து பத்மினி மாதிரி என்ன செய்ய மாட்டீங்க, அழமாட்டீங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது. யாராச்சும் ஒருத்தர் டக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போயிட்டான், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, அது சொல்ல மாட்டேன்றியே. சத்தமே இல்லாமல் ஒரு 1,00,000 ரூபாய் அவங்க உள்ளே வச்சுட்டு கர்த்தருடைய பர்சனோம ஸ்தோத், ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது. செத்துட்டான்னு வச்சுக்காங்களேன், எவன் என்ன வேணாலும் பேசிக்கிட்டா. ராமே ஆண்டாலும் ராவனே ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் செத்துட்டேன். செத்தவனை போட்டு சுற்றி சுற்றி நின்று செருப்படுத்து அடித்தாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் பாட்டு கேட்பான். என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் செத்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமென். மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். இதை நான் திருத்தி சொல்கிறேன், மரித்ததை எண்ணிக்கொள்ளுங்கள். மரித்ததை புரிஞ்சுக்க, நீ செத்துட்ட. அப்போ அந்த பவர் உனக்குள்ளே வேலை பார்க்க ஆரம்பிக்குது. பேசுறேன் விடுதலையான தம்மடிக்க முடியுமா? முடியும், தம்மடிக்க முடியும். ஆனா இப்ப பாவம் ஆடுகை செஞ்சு ஒரு தம்மடிச்சா பாருங்க, கை நடுக்கும் பாருங்க. அந்த தம் இல்ல இது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த ஆளுகையிலிருந்து நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, அதனால உங்களுக்கு பாவத்தை மறந்துடுவீங்க. அதுதான் மேட்ரு. சிகரெட் பாக்கெட் வாங்கி வச்சிருந்தாலும் மறந்துடும், ஏன்னா நீங்கள் விடுதலையானபடியினால். ஆமென். You will be delivered. You are delivered. When you understand that you are already delivered, you will be delivered. Amen. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதை புரிந்து கொண்டால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க.